நண்பர்களே, சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். இன்று ஒரு சிறிய சிந்தனை. கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் தலை சிறந்த கல்வி பகுத்துண்டு பழகுதலும் மாண்புமிக்க ஒழுக்கங்களும். அதென்ன பகுத்துண்டு பழகுவது, மாண்புமிக்க ஒழுக்கங்கள்? நம்ம புதிய தலைமுறைகளோடு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கு விளையாட்டுகள் ரொம்ப முக்கியமானவையாக இருக்குது. விளையாட்டு என்பது வினையாற்றுவது தான். குழந்தைகள் விளையாட்டின் மூலமாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்றுக்கொள்வது, எப்படி வாழ்க்கை தொடர்பான செயல்பாடுகளை எல்லாம் எப்படி கற்றுக்கொள்வார்கள், கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏற்ப விளையாட்டுகளை அமைத்துக் கொள்வது, விளையாட்டுகளில் ஈடுபடுத்துவது, ஒழுக்கங்களை, உரையாடல்களை, சிந்தனைகளை, புதிய புதிய செயல்பாடுகளை, சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை, சில புதிய புதிய சூழல்களில் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை, இப்படியாக எல்லாம் விளையாட்டுகள் மூலமாக குழந்தைகளை ஆக்கப்படுத்த முடியும். ஆக விளையாட்டு குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் வினையாற்றுவதற்கு ஏற்ப அவர்களை விளையாட்டுகளில் ஈடுபடுத்துவது. இந்த விளையாட்டில் ரொம்ப முக்கியமான விளையாட்டு பகுத்துண்டு பழகுவது. விளையாட்டாகவே நம்ம பகிர்ந்து உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும். நம்ம சொல்வோம் இல்லையா, ஒரே தட்டில் சோறு சாப்பிட்டுண்டா நம்ம, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதருக்கும், இரண்டு மனிதர்கள் அல்லது உடன்பட்ட மனிதர்களுக்கு இடையில் உள்ள உறவை ஆழப்படுத்தி விளக்கிறதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஒற்றுமையானவர்கள், நெருக்கமானவர்கள் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரே தட்டில் சோறு சாப்பிட்டவங்கடா, ஒத்த கல்ல மிட்டாயை வாங்கி ரெண்டு பேர் கடிச்சு தின்னவங்கடா, அவன் வாயில் தின்னதை பிடுங்கி நான் சாப்பிட்டு அப்படி விளாண்டு வந்தவங்கடா. இதுனா என்னென்னா, ஒரே தட்டில் சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனா என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு மனிதர்கள் ஒன்றோடு ஒன்றாக இணக்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அந்த உணவில் ஒட்டி மகிழ்ந்தான் அந்த பண்பாடு இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பண்பாட்டை நாம் குழந்தைகளுக்கு, புதிய தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாரும் நம்முடைய சக மனிதர்கள், நம்முடைய கூட்டாளிகள், நம்மெல்லாம் ஒன்று அப்படிப்பட்ட உணர்வை கொடுப்பதற்கு பகுத்துண்டு பழகுவது என்ற பண்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விளையாடக்கூடிய விளையாட்டுகளோடு இணைத்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பது மூத்த சான்றோர்களது கடமையாக இருக்குது. அப்புறம் மாண்புமிக்க ஒழுக்கங்கள் அப்படின்னா, ஒழுக்கம்னாலே மாண்பு மிக்கது தானே, அது என்ன மாண்புமிக்க ஒழுக்கங்கள்? நண்பர் ஒருத்தர் கேட்டார். அதாவது ஒழுக்கம் என்று எதை சொல்வது? ஒழுக்கத்துக்கு தந்தை பெரியார் அழகாக விளக்குவார். நம்மக்கிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதுபோலவே நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒழுக்கம். பிறர் நம்மக்கிட்ட எப்படி நடக்கணும்னு விரும்புகிறோமோ அப்படி நாம் பிறரிடம் நடக்கணும். மற்றவர்கள் என்னிடம் அதிகாரம் செய்தால் எனக்கு பிடிக்காது. அன்பா சொல்லு எதை வேணாலும் சரி, அதிகாரம் பண்ணாது. அப்படின்னா நாமளும் பிறரிடம் அதிகாரம் செய்யக்கூடாது, நாமளும் பிறரை அன்புடன் நடத்துவது. எங்கிட்ட கோபமாக பேசுகிறேன், உன் கோபத்துக்கு நான் ஆளாவா? அப்படின்னா நாமளும் அனாவசியமாக மற்றவர்களிடம் கோபப்படக்கூடாது. எளிமையாக என்னிடம் அணுக வேண்டும். சும்மா ரொம்ப பந்தாவான எனக்கு என்கிட்ட அணுகிறது பிடிக்காது. அப்படின்னா நாமளும் பிறரிடம் எளிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். பந்தாக காட்டக்கூடிய ஆளாக நம்மளும் இருக்கக்கூடாது.
என்ன பொருள் அப்படின்னா, நான் நம்மிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்குறோமோ அப்படியே நாமளும் பிறரிடம் நடந்து கொள்வது, இது ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தில் எதிர்பார்ப்புக்கு உடன்பாடு இருக்குது. எப்படி? நான் உங்ககிட்ட மரியாதையாக நடக்கிறேல, நீயும் என்கிட்ட மரியாதையாக நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் என் மரியாதையை உங்ககிட்ட காப்பாற்றிக்கிறேல, நீயும் மரியாதையை என்கிட்ட காப்பாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் எதை கொடுக்குறேனோ அதை நீயும் எனக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது எதிர்பார்ப்புக்கு உட்பட்டது. இந்த ஒழுக்கம் உயர்வானது தான். ஒழுக்கம் என்பதன் பொருள், பிறர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படி நாம் பிறரிடம் நடந்து கொள்வது. சரி, மாண்புமிக்க ஒழுக்கங்கள் அப்படின்னா எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது. என்னால் முடியும், நான் இந்த உதவியை உனக்கு செய்கிறேன், இந்த சூழலில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னால் இந்த உதவியை செய்து உதவ முடியும், நான் செய்கிறேன். ஆனால் இதுக்காக இதே உதவியை நீங்கள் அப்படியே அல்லது வேறு வேறு வடிவங்களை எனக்கு நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எனக்கு கிடையாது. அதுதான் மாண்புமிக்க ஒழுக்கம். எதிர்பார்த்து செய்யும் உதவி அல்ல, கடமை. இந்த உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு, நம்முடைய சக மனிதர்களுக்கு, இந்த வரலாறுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய போக்கிற்கு, இந்த மக்களுடைய வாழ்க்கை, நம்முடைய தலைமுறைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, அது காணக்கூடிய பிரச்சனைகள், அவலங்கள், இதிலிருந்து மீள்வதற்காக எல்லாம் நாம் சிந்தித்து உழைக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த உழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு தென்னை தான் மண்ணிலிருந்து எடுத்துக்கொண்ட நீரை இளநீராக பின்னாடி மண்ணுக்கு தருது. இந்த மண் இளநீராக நீ கொடுப்ப என்று கணக்கு பண்ணி கொடுக்கல. நான் இளநீராக உனக்கு கொடுக்குற இந்த அமிர்தத்தை மீண்டும் நீ எனக்கு தரணும் என்ற எதிர்பார்ப்பு அந்த தென்னை மரத்துக்கு கிடையாது. இளநீரை கொடுப்பது தென்னையின் இயல்பு. தென்னையை வளரும்படி வாய்ப்புகளை கொடுப்பது இந்த மண்ணின் தன்மை, இயற்கையானது. அதுபோல் என்னுடைய இயல்பாகவே இந்த சூழலில் என்னுடைய பங்களிப்பாக நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும். இந்த உழைப்புக்கு, இந்த செயலுக்கு எனக்கு மீண்டும் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி வாழ்வது தான் மாண்புமிக்க ஒழுக்கம். என் கையில் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது. என் உடன் உள்ள நண்பருக்கு மிகப்பெரிய அளவில் தேவை இருக்குது. என்னால் முடிஞ்சு நான் கொடுத்து உதவி செஞ்சிட்டேன். இந்த பணத்தை வட்டி முதலமாக திரும்பத்தா அப்படி இல்லை, கொடுத்துட்டேன். உதவுறது, திரும்ப நீ அதை ஏதாவது ஒரு வகையில் எனக்கு செலுத்தணுங்கிற கணக்கு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா அது மாண்புமிக்க ஒழுக்கம் இல்லை. தந்தை பெரியார் கடைசி காலம் வரையும் உழைத்து கொண்டிருந்தார். மூத்திர சட்டியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மண்ணினுடைய சுயமரியாதைக்காக, மக்களினுடைய சமூக நீதிக்காக, பகுத்தறிவுக்காக, சமூக விஞ்ஞான வாழ்க்கையை நோக்கி இந்த மக்கள் உயர்வதற்காக அவர் காலமெல்லாம் உழைத்தார். அப்படி உழைத்த மனிதர், ஒழுக்கத்துக்கு வரையறை சொன்ன அந்த மனிதர், எந்த எதிர்பார்ப்பையும் கொள்ளாமல் அவர் உழைத்தார். அந்த உழைப்பை பற்றி அவர் சொல்லும்போது லெனின் சொன்னதை நினைவுபடுத்தி பார்க்குறேன். பெரியார் சொல்கிறாரு, ஏப்பா நான் எதுக்கு சும்மா இருக்கணும், நான் மக்களுடைய பணத்தில் காலையில் தேநீர் குடிக்கிறேன், ரெண்டு இட்லி சாப்பிட்றேன், சப்பாத்தி சாப்பிட்றேன், இதெல்லாம் மக்களுடைய உழைப்பிலிருந்து எடுத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கலாமா, கடைசி வரையும் இந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு பெரியார் சொல்கிறாரு. அந்த உழைப்புக்கு, அந்த கடமைக்கு என்ன பொருள்? உண்பவர்கள் இந்த வாழ்க்கையின் உயர்வுக்காக, சமூகத்தின் மேன்மைக்காக உழைத்தாக வேண்டும், அது கடமை. லெனின் சொன்னார், உழைக்காமல் உண்பதற்கு வெட்கப்படு. என்ன அர்த்தம்? உழைப்பவர்கள் தான்
உணவின் மீது உரிமை உள்ளவர்கள். அதையே பெரியார் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி வெளிப்படுத்தினார், நீ உண்டுகொள், ஆனால் உண்ணுவதற்கு ஏற்ப இந்த உலகிற்கு, இந்த மண்ணிற்கு, மக்களுக்கு உன் உழைப்பை செலுத்தி விடு அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட சான்றோர்கள் தங்கள் வாழ்க்கையில் மாண்புமிக்க ஒழுக்கத்தின் மேன்மையாளர்களாக இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். பெரியார் கடைசி வரையும் நான் என்னுடைய உழைப்புக்கு திரும்ப இந்த மக்கள், இந்த மண் எனக்கு என்ன செய்யணும்னு எந்தையும் எதிர்பார்க்கல இல்லையா. எந்த சான்றோர்களும் தன்னுடைய உழைப்புக்கு, தன்னுடைய கடமைகளுக்கு திருப்பி இந்த உலகம் நம்மை புகழ வேண்டும், கொண்டாட வேண்டும், அல்லது திருப்பி வேறு வகையில் நமக்கு பதில் செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைக்கக்கூடிய சான்றோர்களால் தான் இந்த உலகம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சுயநலவரி பிடித்த வாழ்க்கையாக மூழ்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மாண்புமிக்க ஒழுக்கங்களும் பகுத்துண்டு பழகுதலும் கற்றுக் கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தலை சிறந்த கல்வி என்ற சிந்தனை இன்றியமையாதது. சுயநலவரி பிடித்தவர்களின் வாழ்க்கையின் ஆகப்பெரிய பண்பாடு எதுவென்றால், இந்த சமூகம், இந்த வாழ்க்கை, அது படுகின்ற பிரச்சனைகள் எதையும் தன் மனதில் பாதிப்பை ஏற்படுத்தாதபடி ஒளிந்து ஒளிந்து வாழ்வது. எல்லாமே கண்ணு முன்னாடி நடக்கும், ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் அப்படியே ஒளிந்து ஒளிந்து எந்த பிரச்சனைகளுக்கும் ஆட்படாமல் தனக்குள்ளேயே ஒரு ஆர்ப்பரித்த கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது. எல்லா பிரச்சனையும் தன்னுடைய தலையில் ஏறி உட்கார்ந்துருக்கோம், ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நான் பாக்கியவான் என்பது போல கற்பனை செய்து கொண்டு வாழ்வது. சல்லித்தனமான இன்பங்களை உலகில் உயர்வானதாக கொண்டாடி கொண்டு வாழ்வது. அப்படிப்பட்ட சுயநல வெறி பிடித்த பண்பாட்டிலிருந்து இந்த உலகை, இந்த வாழ்க்கை, இந்த வாழ்வை நம்முடைய புதிய தலைமுறைகள் இந்த உலகில் நல்லபடியாக வாழும் வகையில் இந்த இயற்கையையும் சமூகத்தையும் மாற்றும் பொறுப்போடு உயர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டியது சான்றோராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் கடமையும் கூட. அத்தகைய கடமையில் நம் பண்பாட்டில் உயர்த்த வேண்டிய முக்கியமான சிந்தனை பகுத்துண்டு பழகுதலும் மாண்புமிக்க ஒழுக்கங்களையும் புதிய தலைமுறைகளுக்கு விளையாட்டுகளின் ஊடாகவே கற்றுக் கொடுப்பது. சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம். நன்றி நண்பர்களே.